நீங்க சொன்னீங்க நாம் கணினியில் திட்டங்களில் வேலை பார்க்க நமக்கு செயல்பாட்டின் அமைப்பு தேவை அப்படின்னு. அப்படின்னா என்னன்னு எனக்கு சொல்லுவீங்களா? நிச்சயமா ரோஹன், இயக்க முறை பத்தி இப்ப நாம விவாதிக்கலாம். ஆபரேட்டிங் சிஸ்டம் ஒரு திட்டமாகும். அது மற்ற கணினி திட்டங்களுடன் தொடர்பு வைக்கவும் உதவுது. ஆபரேட்டிங் சிஸ்டம் இல்லை என்றால் கணினி பயனற்றதா ஆகுது. நிறைய ஆபரேட்டிங் சிஸ்டம் வகை இருக்கு. ஆபரேட்டிங் சிஸ்டம் பயனாருக்கும் கணினிக்கும் இடையில் இடைமுகமாக வேலை செய்யுது. மற்ற திட்டங்கள் வேலை ஆரம்பிக்க ஆபரேட்டிங் சிஸ்டம் உதவி தேவை. ஆனா ஆபரேட்டிங் சிஸ்டம் ஆரம்பிக்கும். கணினிய ஆன் செய்ததும் ஆபரேட்டிங் சிஸ்டம் தானாகவே வேலையை துவங்கிவிடும். ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் முக்கிய செயல்பாடுகளாக இருப்பவை: இது கணினியை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைய செய்யப்படுது. இது நமக்கும் கணினிக்கும் இடையேயான தொடர்பை எளிமைப்படுத்துகிறது. இது உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சாதனங்களை கட்டுப்படுத்தும். இது திட்டங்களை செயல்படுவதை கட்டுப்படுத்துகிறது. இது கணினியின் பிரதான நினைவகத்தின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. இது கோப்புகளை நிர்வகிக்க மற்றும் கையாள உதவுகிறது. இயக்க முறைமைகளின் வகைப்பாடு: ஆபரேட்டிங் சிஸ்டம் இரண்டு வகைப்படும். அவை கேரக்டர்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் CUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI. நாம் இதை ஒவ்வொன்றாக விவரிப்போம். கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் என்பதற்கு எந்த சின்னங்களும் மற்றும் படங்களும் இல்லை. இது டெக்ஸ்ட் மற்றும் கேரக்டர்ஸ் மட்டுமே பயன்படுத்தும். நாம் சில கட்டளைகளை கொடுத்து பணியை செய்ய இயலும். அதாவது ரீநேம், CLS, CD, MD அண்ட் DIR அல்லது டைரக்டரி. CUIக்கு ஒரு உதாரணம் டிஸ்க் ஆபரேட்டிங் சிஸ்டம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பின்னணி படங்கள் மற்றும் பல சின்னங்கள் உள்ளன. இதற்கூடவே சில ஐகான்களும் உள்ளன. CUIக்கு சில உதாரணங்கள் விண்டோஸ் HP, விண்டோஸ் NT, விண்டோஸ் 7 அண்ட் அபன்டு. GUI இரண்டு வகையாக பிரிக்கப்படும். ப்ரோப்ரைட்டரி சாஃப்ட்வேர், ஃப்ரீ ஆர் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். கணினி மென்பொருளின் தனியுரிமை, மென்பொருளின் பதிப்புரிமை வைத்திருப்பவரின் பிரத்யேக சட்ட உரிமை கீழ் வழங்கப்பட்டுள்ளது. தனியுரிம மென்பொருள் இதன் பயன்பாடு இணைக்கப்பட்ட ஒரு கட்டண உரிமம் தேவைப்படுகிறது மற்றும் பதிவு உரிமம் மட்டுமே பயன்படுத்த முடியும். இதை மாற்றவோ, பயிலவோ, பகிரவோ அல்லது திரும்ப பரவ செய்யவோ பயனருக்கு உரிமை கிடையாது. மிகவும் பொதுவான தனியுரிமை மென்பொருள் வகை மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், INC, IBM ஆபரேட்டிங் சிஸ்டம் மற்றும் யூனிசிஸ். ஃப்ரீ ஆர் ஓபன் சோர்ஸ் மென்பொருள் என்பது கட்டணமில்லாமல் பயனர் இலவசமாக இளையதளத்தில் இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இது திறந்த மூல உரிமம் கீழ் உள்ளது. இதை பயனர் மாற்றலாம், மேம்படுத்தலாம் மற்றும் இலவசமாக விநியோகமும் செய்யலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் பதிப்புரிமை பெறாது. பொதுவான ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேரின் உதாரணம் யூனிக்ஸ், லைனக்ஸ், அரோரா UX மற்றும் ஓபன் சோலரிஸ். இப்போது நாம் மைக்ரோசாஃப்ட் விண்டோ பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது மிக அதிகமாக பயன்படும் ஆபரேட்டிங் சிஸ்டம். நிச்சயமா, நான் மைக்ரோசாஃப்ட் விண்டோ பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் என்பது கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் ஒரு தொடராக மேம்படுத்தி பின் சந்தையில் மைக்ரோசாஃப்ட் மூலம் விற்கப்பட்டது. நாம் பயன்படுத்தும் கணினிகளில் பெரும்பாலானவை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸின் ஆபரேட்டிங் சிஸ்டம் நிறுவப்பட்டுள்ளன. அப்படி நாம் விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் வேண்டாம் என்று எண்ணினால் விற்பனையாளரிடம் பதிப்புரிமை பெற்ற மென்பொருள் வாங்கிக் கொள்ளலாம்.
மென்பொருள் பெறுவதற்கு ஒரு மாற்றுமுறை மைக்ரோசாஃப்ட் இணையதளங்கள் போன்ற ஆன்லைன் தளங்கள் மூலம் பெறலாம். ஜியூஐ திட்டங்கள், அதாவது புரோகிராம் ஒழுங்காக வைத்திருக்க பயன்படுகிறது. விண்டோஸ்கள் விசிவிக் வகையான ஜியூஐ ஆகும், அதாவது வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். உங்கள் கணினியில் ஆபரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் ஆக இருந்தால் முதல் திரை டெஸ்க்டாப் ஆக இருக்கும். கணினியில் பயன்பாடுகள் அனைத்தும் டெஸ்க்டாப்பில் வைத்து பயன்படுத்தலாம். டெஸ்க்டாப் இரு பாகங்களாக பிரிக்கப்படும், மெயின் ஏரியா அல்லது டெஸ்க்டாப் மற்றும் டாஸ்க் பார் ஆகும். நீங்கள் கணினியில் அனைத்து பயன்பாடுகளையும் கணினியின் கீழ் ஒரு குறுகலான ஸ்ட்ரிப் இருக்கும், இதுவே டாஸ்க் பார் ஆகும். டாஸ்க் பார் ஸ்டார்ட் பட்டனுடன் இருக்கும், இதை கிளிக் செய்து நாம் கணினியில் திட்டங்களை தொடரலாம். டெஸ்க்டாப்புக்கு பின்னணி இருக்கும், அதை வால்பேப்பர் என்பர். கணினியை பயன்படுத்த நீங்கள் அதை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் கணினி ஸ்டார்ட் செய்து உள்ளே சென்றவுடன் முதல் திரையை டெஸ்க்டாப் என்பர், சிறு படங்களை நாம் டெஸ்க்டாப்பின் சின்னம் என்பர். இந்த சின்னங்கள் கோப்புகளுக்கு குறுக்கு வழியாகும். இது திட்டங்களுக்கு மற்றும் அடைவுகளுக்கு விரைவாகவும் எளிமையாகவும் செல்ல பயன்படுகிறது. திரையில் கீழே கிடைமட்டமாயிருப்பது டாஸ்க் பார். டாஸ்க் பார் நிறைய சின்னங்கள் மற்றும் குறுக்கு வழிகள் நிறைந்தன. டாஸ்க் பாரில் அனைத்து இயங்கும் பயன்பாடுகள் மற்றும் திட்டங்கள் சின்னங்களாக காட்டுகிறது. இது கணினியில் பல பயன்பாடுகள் மற்றும் திட்டங்கள் அணுக சின்னங்கள் மூலம் உதவுகிறது. டாஸ்க் பாரில் கணினியில் இயங்கும் பல திட்டங்கள் மாற ஒரு சுலபமான வழி வழங்குகிறது. நிறைய பயன்பாடுகள் இயங்கும் பொழுது அதை வைக்க டாஸ்க் பாரில் இடமில்லை என்றால் சின்னங்கள் சில குழுவாக மாறிவிடும். ஸ்டார்ட் பட்டன் மூலம் நீங்கள் திட்டங்கள் மற்றும் பிற கணினி பயன்பாடுகளை அணுக முடியும். தொடக்க மெனு கட்டுப்பாட்டு குழு உங்கள் கணினியில் உள்ள பல்வேறு வன்பொருள் மற்றும் மென்பொருள் அமைப்புகளை மாற்ற பயன்படுகிறது. ஸ்டார்ட் மெனுவில் உள்ள ஹெல்ப் மற்றும் சப்போர்ட் மெனு விண்டோஸில் வேலையின் போது எந்தவித உதவியும் பெற பயன்படுகிறது. நீங்கள் ஸ்டார்ட் மெனு உதவியுடன் கணினியை ஷட் டவுன், லாக் ஆஃப் அல்லது ரீஸ்டார்ட் செய்யலாம். நீங்கள் கீழுள்ளவற்றை பயன்படுத்தி கணினியில் தேதி மற்றும் நேரத்தை கிளிக் செய்யவும். முதலில் டாஸ்க் பாரில் வலது பக்கத்தில் உள்ள தேதி மற்றும் நேரத்தை கிளிக் செய்யவும். அதன் கடிகாரமும் கேலண்டரும் தெரியும். டாஸ்க் பாரில் தேதி மற்றும் நேரம் செய்யவும். பின் தேதி மற்றும் நேரம் மாற்றம் விருப்பத்தை கிளிக் செய்யவும். பின் தேதி மற்றும் நேரத்தை வைக்கவும். பின் மாற்றியதும் ஓகே கிளிக் செய்து தேதி மற்றும் நேரத்திற்கு திரும்பவும். பிறகு ஓகே கிளிக் செய்யவும். ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அதிலும் ஓகே கிளிக் செய்து அதை மூட. டெஸ்க்டாப் மற்றும் அதன் காட்சி அமைப்புகள். டெஸ்க்டாப் என்பது நீங்கள் கணினியை ஆன் செய்ததும் தோன்றும் காட்சி பகுதியாகும். சின்னங்களுக்கு பின்னால் இருக்கும் படத்தை வால்பேப்பர் அல்லது டெஸ்க்டாப்பின் பின்னணி என்பர். நீங்கள் கணினியை எவ்வித வேலையும் செய்யாமல் வைத்து இருந்தால் அனிமேஷன் படங்கள் அல்லது உரைத்திரையில் தோன்றும். இதுதான் ஸ்கிரீன் சேவர் ஆகும். நீங்கள் கணினியின் வால்பேப்பர் அல்லது பின்னணியை உங்கள் விருப்பம் போல படங்கள் வைத்து மாற்றிக்கொள்ளலாம். டெஸ்க்டாப் பின்னணியை மாற்றும் முறை. முதலாவது, டெஸ்க்டாப்பில் காலியான இடத்தில் மவுஸை வைத்து வலப்புறம் கிளிக் செய்யவும். அதன்பின் மெனுவில் பர்சனலைஸ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதற்கு பிறகு டெஸ்க்டாப் பின்னணி இணைப்பை கிளிக் செய்யவும். அதற்கு பிறகு ஒரு படத்தை தேர்வு செய்து அதை டெஸ்க்டாப் பின்னணியாக செட் செய்யவும். கடைசியாக சேவ் சேஞ்சஸ் பட்டனை கிளிக் செய்யவும். ஸ்கிரீன் சேவரை மாற்றுவது. டெஸ்க்டாப்பின் ஸ்கிரீன் சேவரை மாற்ற விரும்பினால் இதை பின்பற்றவும். முதலாவது,
டெஸ்க்டாப்பின் காலி இடத்தில் மவுஸை வைத்து வலது கிளிக் செய்யவும். பிறகு பெர்சனலைஸ் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். பிறகு ஸ்கிரீன் சேவரின் இணைப்பை தேர்வு செய்யவும். பிறகு ஸ்கிரீன் சேவரின் டிராப் டவுன் மெனுவில் கிளிக் செய்து ஸ்கிரீன் சேவர் லிஸ்டிலிருந்து செலக்ட் செய்யவும். அதன்பின் அதற்கான நேரத்தை வைத்து விடவும். பிறகு ப்ரீவியூ பட்டனை கிளிக் செய்து ஸ்கிரீன் சேவரை பார்க்கவும். பிறகு ஸ்கிரீன் சேவரின் பட்டனை அப்ளை செய்யவும். பிறகு மாற்றங்களை சேவ் செய்ய ஓகே பட்டனை அழுத்தவும். உங்களுடைய புதிய ஸ்கிரீன் சேவர் சேவ் செய்யப்படும். ரோஹன், இப்ப இதையெல்லாம் நினைவில் வச்சுக்க. ஒரு கணினியில எந்த தன்னிறைவான துண்டு தகவல் ஆபரேட்டிங் சிஸ்டம் அல்லது தனிப்பட்ட திட்டங்களுக்கு கிடைப்பது கோப்பு ஆகும். ஒரு கோப்பில் ஒரு ஆவணம், ஒரு படம், ஒரு இசை அல்லது ஒரு படம் இருக்க முடியும். நீங்க கணினியில எந்த டிரைவ்ல வேண்டுமானாலும் கோப்பினை உருவாக்க முடியும். கோப்பினை உருவாக்கிய பிறகு நீங்க இதுக்கு வேறு பேரும் வைக்கலாம். இதற்கான காப்பியை உருவாக்கலாம், அதை வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணலாம், அதை நீங்க தேவைக்கேத்தபடி டெலீட்டும் பண்ணலாம். எப்படி கோப்புறையை டிரைவில் உருவாக்குறது? அது ரொம்ப சுலபம். இதை நீங்க கடைபிடிங்க. முதல்ல ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செஞ்சு ஸ்டார்ட் மெனுவை பாருங்க. கம்ப்யூட்டர் விண்டோ வருவதற்கு கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணுங்க. பின்பு டி டிரைவ் சின்னத்தை கிளிக் செய்யவும். அதை காண்பதற்கு ஒரு புதிய கோப்புறையை உருவாக்க மெனு பார் நியூ ஃபோல்டர் என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் அதற்கு பெயர் வைத்து என்டரை கிளிக் செய்யவும். நீங்கள் கோப்புறைக்கு உள்ளேயும் ஒரு கோப்புறையை உருவாக்கலாம், அதற்கு பெயர் சப் ஃபோல்டர் ஆகும். நாம் கோப்புறையை தேர்வு செய்து அதை திறக்க வேண்டும். அந்த கோப்புறையில் காலி இடத்தில் வைத்து கிளிக் செய்யவும். நியூவை தேர்வு செய்யவும். கோப்புறையை தேர்வு செய்யவும். ஒரு கோப்புறை திறந்துவிடும். கோப்பு அல்லது கோப்புறையை திறப்பது எவ்வாறு? முதலில் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி ஸ்டார்ட் மெனுவை திறக்கவும். கம்ப்யூட்டர் விண்டோ திரையை காண்க. இதற்கு கம்ப்யூட்டரை கிளிக் செய்யவும். டி டிரைவ் சின்னத்தை கிளிக் செய்யவும். அதை காண்பதற்கு ஏதாவது ஃபோல்டரை ஓபன் செய்ய வேண்டும் என்றால் அதனை இரண்டு முறை கிளிக் செய்யவும். ஃபோல்டருக்குள் ஃபைல் அல்லது சப் ஃபோல்டரை ஓபன் செய்ய வேண்டும் என்றால் அதையும் டபுள் கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் கோப்பு அல்லது கோப்புறையை டி டிரைவில் சேமித்தால் அது தானாகவே நியூ ஃபோல்டர் அல்லது நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்றாகிவிடும். கோப்பு அல்லது கோப்புறையின் பெயர் மாற்ற அதன் மேல் வைத்து வலதுபுறம் கிளிக் செய்யவும். அதில் ரீநேம் கிளிக் செய்யவும். பின்பு புது பெயர் வைத்து என்டர் கொடுக்கவும். பாகங்களை பயன்படுத்துவது. விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் சில முக்கியமான பாகங்கள் உள்ளன. சில பாகங்கள் பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். கணினியின் பாகங்களை அணுக இதை பின்பற்றவும். முதலில் டாஸ்க் பாரில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யவும். பின்பு மவுஸ் மூலம் ஆல் ப்ரோக்ராம்ஸை குறிக்கவும். அதன்பின் அக்சசரிஸை கிளிக் செய்யவும். பலவிதமான பாகங்கள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன. அக்சசரிஸ் அணுக கிளிக் செய்யவும். இது பெயிண்ட் உருவாக்க, திருத்த மற்றும் படத்தை காட்சிப்படுத்த உதவுகிறது. நீங்கள் பெயிண்ட் மூலம் ஒரு வெற்று வரைதல் பகுதியில் அல்லது ஏற்கனவே உள்ள படங்களை பயன்படுத்த முடியும். நீங்கள் மற்ற ஆவணத்தில் நகலெடுக்க அல்லது பேஸ்டும் பண்ணலாம். எப்படி நாம் பெயிண்டை பயன்படுத்த முடியும்? பெயிண்டை ஆரம்பிக்க முதலில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யவும். பின் மவுஸ் மூலம் ஆல் ப்ரோக்ராம்ஸை தேர்வு செய்யவும். பின் அக்சசரிஸ் கிளிக் செய்து பெயிண்ட் தேர்வு செய்யவும். பெயிண்ட் திரையில் தெரியும். நீங்கள் பெயிண்ட் திரை நான்கு பகுதிகளாக பிரிவதை காணலாம். பெயிண்ட் பட்டன், குயிக் அக்சஸ் டூல்பார், டிராயிங் ஏரியா மற்றும் ரிபன். பெயிண்ட் பட்டன் மூலம் நீங்கள் பலவிதமான பணிகளை செய்யலாம். பலவிதமான ஆப்ஷன்ஸ்: திறப்பது, ஓபன்,
புதியது நியூ, பாதுகாப்பது சேவ் மற்றும் பிரிண்ட் செய்வது பிரிண்ட். குயிக் அக்சஸ் டூல்பார், விரைவு அணுகல், நாம் அடிக்கடி விரைவில் பயன்படுத்தும் கருவிகளான சேவ், ரீடூ மற்றும் அண்டு மூலம் இயலும். ரிபன், ரிபனில் இரண்டு தாவல்களை கொண்டு இருக்கிறது. ஹோம் டேப் கருவிகள் படத்தை உருவாக்கவும் மற்றும் எடிட் செய்யவும் உதவுகிறது. இது கிளிப்போர்ட், டூல், பிரஷ், ஷேப் மற்றும் கலர் போன்றவற்றை வழங்குகிறது. கிளிப்போர்ட் மூன்று வகைகளை உடையது: கட், காபி மற்றும் பேஸ்ட். இமேஜ் செக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் தேர்வு மற்றும் எடிட் செய்ய செலக்டட், கிராப்டட், ரீசைஸ்ட் அல்லது ரொட்டேட்டட் செய்ய உதவுகிறது. டூல் செக்ஷனிலிருந்து நமக்கு தேவையான படம் வரைய, படங்களை மாற்ற தேவையான டூல்ஸ் கிடைக்கும். இவைகள் பென்சில், ஃபில் வித் கலர், டெக்ஸ்ட், ரேசர், கலர் பிக்கர் அண்ட் மேக்னிஃபையர். பிரஷில் டிராப் டவுன் மெனு உள்ளது. இதை கொண்டு நாம் பல்வேறு விதமான பிரஷ்களை பயன்படுத்தி படம் வரையலாம். ஷேப்ஸ் ஆப்ஷனிலிருந்து வேறுபட்ட வடிவங்கள் கிடைக்கும் படம் வரைவதற்கு. கலர் ஆப்ஷனை பயன்படுத்தி பல வகை வர்ணங்கள் கிடைக்கும் படங்கள் வரைவதற்கு. நீங்க சொன்னீங்கக்கா, மைக்ரோசாப்ட் விண்டோ தவிர நிறைய இலவச ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? ஆமா ரோகன், மிகவும் பொதுவான திறந்த மூலம் இயங்கு தளம் லைனக்ஸ் ஆகும். இந்த மென்பொருள் எல்லோருக்கும் இலவசமாக இணையதளத்தில் கிடைக்கும். அதை பத்தி இப்ப பாப்போம். லைனக்ஸ் என்பது மிகவும் பிரபலமான யூனிக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் ஒன்றாகும். இதை லைனக்ஸ் டோர்வாட்ஸ் என்பவர் டெவலப் செய்தார். இது மைக்ரோசாப்ட் விண்டோஸ் போலவே இருக்கும். லைனக்ஸ் என்பது தனிப்பட்ட ஒன்று மற்றும் மிக ஆற்றல் வாய்ந்தது. பயனர் மென்பொருளை மேம்படுத்த, மாற்ற மற்றும் விரிவுபடுத்த இயலும். லைனக்ஸ் பெறுவதற்கு இரு வழிகள் உண்டு: இலவச பதிவிறக்கம், பரவல் பயன்படுத்தி. லைனக்ஸ் வெற்றிகரமாக உலகம் முழுவதும் பல மில்லியன் பயனர் பயன்படுத்துகின்றனர். லைனக்ஸின் தேவையான கூறுகளை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒரு மாற்று வழி மூலம் பல்வேறு நிறுவனங்கள் விநியோகம் செய்து பல விண்ணப்பங்கள் மற்றும் பயன்பாட்டை சேர்த்து லைனக்ஸ் நிறுவனத்தை எளிமைப்படுத்தி உள்ளன. மிகவும் பிரபலமான ஒரு லைனக்ஸ் பதிவு என்றால் உபுண்டு ஆகும். இது கோனிகா என்னும் நிறுவனம் விநியோகம் செய்துள்ளது. இப்போது நாம் உபுண்டு பற்றி கற்றுக்கொள்வோம். உபுண்டு என்பது திறந்த மூல மென்பொருள் தளம், எங்கு வேண்டுமானாலும் இயங்கும். ஸ்மார்ட் போன், டேப்லெட் மற்றும் கணினியிலும் இயங்கும். உபுண்டுவிற்கு கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் உள்ளது. இது மற்ற ஆபரேட்டிங் சிஸ்டமான விண்டோஸ், ஆண்ட்ராய்ட் போல் இருக்கும். உபுண்டு பதிப்பு 12.10 இயல்பான டெஸ்க்டாப் சூழலில் ஒற்றுமையை பயன்படுத்துகிறது. ஒற்றுமை டெஸ்க்டாப்பில் டெஸ்க்டாப் பின்னணி மற்றும் இரு பார்கள் உள்ளன. அவை மெனு பார், லான்ச்சர். மெனு பார் என்பது டெஸ்க்டாப் மேல் நீளமாக இருப்பது. லான்ச்சர் என்பது இடதுபுறத்தில் செங்குத்தாக இருப்பது. உபுண்டு 12.10 மெனு பார் பொதுவான செயல்பாடுகளை உள்ளடக்கப்பட்டுள்ளது. மெனு பார் சின்னங்களில் இருந்து தூரமாக வலதுபுறத்தில் உள்ளதுதான் இண்டிகேட்டர் ஏரியா. கீபோர்ட் இண்டிகேட்டர். கீபோர்ட் இண்டிகேட்டர் நீங்கள் கீபோர்ட் தேர்வு செய்வதற்கும் மாற்றுவதற்கும் அனுமதிக்கிறது. மெசேஜிங் இண்டிகேட்டர் சமூக பயன்பாடுகளாக இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர் கிளையண்ட், த இமெயில் கிளையண்ட், மைக்ரோ பிளாகிங் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் பொதுவான பயன்பாடுகள் திகழ்கிறது. நெட்வொர்க் இண்டிகேட்டர் நீங்கள் நெட்வொர்க் இணைப்பை நிர்வகிக்க மற்றும் ஒரு வேலை அல்லது வயர்லெஸ் நெட்வொர்க் எளிதாக இணைக்க அனுமதிக்கிறது. சவுண்ட் இண்டிகேட்டர் சவுண்ட் இண்டிகேட்டர் ஒலி அளவினை சரிசெய்ய மற்றும் உங்கள் மியூசிக் பிளேயரை அணுக மற்றும் ஒலி அமைப்புகளை அனுசரிக்க வழிவழங்குகிறது. கடிகாரம் கடிகாரம் தற்போதைய நேரத்தை காட்டும் மற்றும் கேலண்டர், நேரம் மற்றும் தேதி அமைப்புகளை அணுக சுலபமான வழிவகுக்கிறது. பயனர் மெனு நீங்கள் வெவ்வேறு பயனர்கள் மற்றும் அணுகல் ஆன்லைன் மற்றும் பயனர் கணக்குகள் மாற அனுமதிக்கிறது. செஷன் இண்டிகேட்டர்
செஷன் இண்டிகேட்டர் சாதனம் பூட்டும் கணினி அமைப்புகளை, மென்பொருள் மேம்படுத்துதல்கள், பிரிண்டர்கள் மற்றும் அமர்வு விருப்பத்தை அணுக ஒரு சுலபமான வழி வழங்குகிறது. அப்ளிகேஷன் மெனு. அப்ளிகேஷன் மெனு என்பது எடிட், வியூ போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் நிகழ்த்தும் அமைப்பு உள்ளது. எந்த அப்ளிகேஷனை பார்க்க வேண்டுமோ மவுஸ் பாயிண்டரை நகர்த்தி அப்ளிகேஷனை கிளிக் செய்து பார்க்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் டெஸ்க்டாப் மெனு பட்டியலில் தன்னை உயர்த்துவதற்கு பயன்படும். இதன் மூலம் பயன்பாட்டை நீங்கள் காணலாம் மற்றும் பயன்படுத்தலாம். மெனு பெட்டியில் இருந்து மவுஸ் பாயிண்டரை நகர்த்தும் பொழுது டெஸ்க்டாப் மீண்டும் தோன்றும். யூனிட்டியின் இந்த எதிர்காலம் தேவைப்படும் பொழுது மட்டுமே பயன்பாடு மெனுவை காட்டுகிறது. மெனு பெட்டியில் இருந்து மவுஸை நகர்த்தும் பொழுது டெஸ்க்டாப் மீண்டும் தோன்றும். யூனிட்டியின் இந்த அமைப்பு தேவைப்படும் பொழுது மட்டுமே மெனுவை காட்டுகிறது. நோட்புக் மற்றும் லேப்டாப் பயனர்களுக்கு இது மிகவும் அதிக காலி பணியிடத்தை வழங்குகிறது. லான்ச்சர். திரையில் வலதுபுறமாக செங்குத்தாக இருப்பது லான்ச்சர் ஆகும். அது இயங்கும் போது தொடக்க செயலில் சின்னங்கள் வைப்பதன் மூலம் விண்ணப்பங்கள் எளிதாக அணுக வழங்குகிறது. லான்ச்சர் மேல் உள்ள முதல் சின்னம் டேஷ் அகே இன்னோரேஷன் அண்ட் லோர் எலிமெண்ட் ஆஃப் யூனிட்டி. துவக்கத்திலிருந்து பயன்பாடுகளை இயக்க தோன்றும் பயன்பாடுகள் என்பதை காட்ட சின்னங்கள் மீது கிளிக் செய்யவும். இது பயன்பாட்டை ஒரு வெள்ளை முக்கோணம் வலதுபுற சின்னத்தில் இருக்கும். லான்ச்சரில் பயன்பாடுகள் சேர்ப்பதும் நீக்குவதும். பயன்பாட்டை சேர்க்க பயன்பாட்டின் மீது வலது கிளிக் செய்தவுடன் அதில் லாக் டு லான்ச்சர் தேர்வு செய்யவும். பயன்பாட்டை நீக்க லான்ச்சர் மீது வலது கிளிக் செய்தால் அதில் அன்லாக் டு லான்ச்சர் தேர்வு செய்யவும். டேஷ் என்பது ஒரு கருவி. அது கணினியில் பயன்பாடு மற்றும் கோப்புகளை விரைவில் அணுக பயன்படுகிறது. துவக்கத்தில் மேல் உச்சியில் உள்ள ஐகானை கிளிக் செய்ய ஐகானில் உபண்டு லோகோ உள்ளது. டேஷை காண தேர்வு செய்ததும் விண்டோ வரும். அதில் மேல் சர்ச் பார், இதற்கு முன்னால் பயன்படுத்திய பயன்பாடுகள் கோப்புகள் வரும். டேஷ் தகவலை உள்நாட்டில் மற்றும் தொலைதூரத்திலும் தேட உதவுகிறது. டேஷின் இரு முக்கிய அம்சங்கள் ஃபைல்களை தேடுவது, அப்ளிகேஷனை தேடுவது. ஒர்க்ஸ்பேஸ். ஒர்க்ஸ்பேஸ் பயன்பாட்டை குழுவாக வேலை செய்யவும், கிளட்டர் குறைக்கவும் மற்றும் டெஸ்க்டாப் நேவிகேஷன் மேம்படுத்தவும் உதவுகிறது. ஒபன்டுவிற்கு 4 ஒர்க்ஸ்பேசஸ் உள்ளன. ஸ்விட்ச் ஒர்க்ஸ்பேசஸ் இடையில் இருக்கும் லான்ச்சரில் உள்ள ஸ்விட்சர் டு கிளிக் செய்யவும். இந்த செயல் உங்களை பணியிடம் வழியாக செல்லவும் மற்றும் ஏதோ ஒன்றை தேர்வு செய்யவும் இயலும். விண்டோ குறைக்கவும் அதிகரிப்பதன் நிலை மற்றும் குறையும் நிலை மூடும். மினிமைஸ் பட்டனை விண்டோ முழு திரையில் தெரியும் அளவிற்கு பெரிதாகிவிடும். மேக்சிமைஸ் பட்டனை பயன்படுத்தும் பொழுது விண்டோ முழு திரையை நிரப்புகிறது. விண்டோஸ் மூட மேலே உள்ள கிராஸ் பட்டனை கிளிக் செய்யவும். விண்டோவை நகர்த்துவது. ஒர்க்ஸ்பேஸிலிருந்து விண்டோவை நகர்த்த டைட்டில் பாரில் விண்டோஸ் மவுஸ் வைத்து கிளிக் செய்து இழுக்கவும். அது தொடர மவுஸ் இடது கிளிக் அழுத்தவும். விண்டோவின் அளவை மாற்ற. விண்டோவின் கார்னரில் மவுஸ் வைத்தால் இரு குறி வரும். அதை கிளிக் செய்தால் இழுத்தால் அளவு மாறிவிடும். இதை ரீசைஸ் ஐகான் என்று சொல்கிறோம். உங்கள் கணினியில் கோப்புகளை தேடுவது. கணினியில் கோப்புகளை தேட இரு வழிகள் உள்ளன. கோப்பினை நேரடியாக கோப்புறைகளில் தேடுவது, கோப்பு மற்றும் கோப்புறை கருவிகள் வைத்து அண்மையில் உபயோகித்த கோப்புகளில் தேடலாம். கோ. கோ மெனு பொதுவாக பயன்படுத்தப்படும் கோப்புறைகள் பட்டியல் வைத்திருக்கிறது. கோ மெனுவை அணுக மவுஸை மேலே உள்ள பாரில் கோ தேர்வு செய்யவும். பின்னர் இந்த மெனுவில் கணினி கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் கணினியில் உள்ள கோப்புகளை உலவலாம். நீங்கள் ஹோம் நெட்வொர்க் அமைத்திருந்தால் பகிர்ந்த கோப்புகள் அல்லது கோப்புகளை அணுக இயலும். ஹோம் ஃபோல்டர். ஹோம் கோப்புறை தனிப்பட்ட கோப்புகளை சேகரிக்க பயன்படுகிறது. இது
பயனர் உள்நுழைவு பெயர் பொருந்தோம். அதை நிறுவலின் போது தானாக உருவாக்கப்பட்டது. உள்ளே கோப்புறைகள் எண்ணற்றவை கொண்டிருக்கிறது. இது டெஸ்க் வழி டவுன்லோட், மியூசிக், டாக்குமெண்ட்ஸ், பிக்சர்ஸ், பப்ளிக், டெம்ப்ளேட்ஸ் அண்ட் வீடியோஸ். காட்சி 4. விண்டோஸ் கோப்புகள் மற்றும் கோப்புறைகள் உலவ ஆய்வு பணி உள்ளது போல, உபுண்டு கோப்புகள் மற்றும் கோப்புறைகள் உலவ நாட்லெஸ் கோப்பு மேலாளரை பயன்படுத்துகிறது. அக்கா, நாட்லெஸ் கோப்பு மேலாளர் எங்க இருக்கு? நீங்க டெஸ்க்டாப்ல இருமுறை கிளிக் செஞ்சா போதும், நாட்லெஸ் கோப்பு மேலாளர் திறந்துவிடும். அதில் சில அம்சங்கள் மெனு பார், டைட்டில் பார், டூல் பார், லெஃப்ட் பேன் மற்றும் சென்ட்ரல் பேன் ஆகும். நாட்டிலஸில் செல்ல சில வழிமுறைகள் உள்ளன. கோப்புறைகளை நாட்டிலஸ் கோப்ப மேலாளர் இடது பக்கம் உள்ள பிரிவில் புக் மார்க்குகளை பயன்படுத்த இயலும். இருமுறை கிளிக் செய்வதன் மூலம் புலப்படும் கோப்புறையில் செல்ல இயலும். பேக் செல்வதற்கு பேட் பாரில் உள்ள அந்த பெயர் போல்டரில் கிளிக் செய்ய போகலாம். இருமுறை கிளிக் செய்வதன் மூலம் புலப்படும் போல்டரில் செல்ல இயலும். நாட்டிலஸ் திறக்க அதை இருமுறை கிளிக் அல்லது வலதுபுறம் கிளிக் செய்து திறக்கவும். நாட்டிலஸ் புது கோப்புறையை உருவாக்க முதலில் ஃபைல், அதன்பின் கிரியேட் நியூ போல்டர் கிளிக் செய்யவும். அதன்பின் கோப்புறையின் பெயரை கொடுக்கவும். நாட்டிலஸ் கோப்பையை சேகரிக்கவும். கோப்புகள் மற்றும் கோப்புறைகளை எவ்வாறு நகலெடுப்பது? முதலில் எடிட் கிளிக் செய்யவும், பின் காப்பி அல்லது வலதுபுறம் கிளிக் செய்து அதன் பின் காப்பி தேர்ந்தெடுக்கவும். இப்பொழுது நீங்கள் நகல் எடுத்ததை எங்கு வேண்டுமானாலும் பேஸ்ட் செய்யலாம். நீங்கள் நிறைய நாட்டிலஸ் திரைகள் திறக்க இவ்வழிகள் பயன்படும். முதலில் கோப்பு கிளிக் செய்யவும், பின் நியூ விண்டோ கிளிக் செய்யவும். இது இரு இடங்களில் உள்ள கோப்புகள் அல்லது கோப்புறைகளை புதிய விண்டோவில் திறக்கும். பல தாவல்கள். தாவலை திறக்க முதலில் கோப்பை கிளிக் செய்த பின் நியூ டேப் கொடுக்கவும். இரு தாவல்களில் ஒரு புதிய வரிசை காலி இடத்திற்கு மேல் கோப்புகளை உலவும் போது தெரியும். இரண்டாவது தாவலை திறக்க கிளிக் வியூ எக்ஸ்ட்ரா பேன். இது புது தாவலுக்கும் விண்டோவுக்கும் இடையில் ஸ்வட்ச் இல்லாமல் இரு இடங்களை திரையில் காண உதவுகிறது. நீங்கள் டேஷ் அல்லது நாட்டிலஸ் பயன்படுத்தி கோப்பு அல்லது கோப்புறையை கணினியில் தேடலாம். முதலில் நாட்டிலஸில் கிளிக் கோ கோப்புகளை தேடவும் அல்லது கண்ட்ரோல் பிளஸ் எஃப் என்பதை டைப் பண்ணவும். டேஷில் வெறுமனே நீங்கள் தேட நினைப்பதை மேலிருக்கும் சர்ச் பாரில் கொடுக்கவும். ஆபீஸ் தொகுப்பு. லிப்ர ஆபீஸ் என்பது இயல்பாக நிறுவப்படும் அபுண்டுவின் மிக பிரபலமான தொகுப்பு ஆகும். மைக்ரோசாப்ட் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் போன்ற செயல்பாட்டை வழங்குகிறது. ஆபீஸ் சூட் திறந்த மூல மென்பொருள் ஆகும். எல்லா பயன்பாடுகளும் லான்ச்சர் மூலம் அணுகுகிறது. இவை மற்ற ஆபரேட்டிங் சிஸ்டமில் இருக்கும் வெவ்வேறு கூறுகளின் பெயர்களாகும். ரைட்டர், வேர்ட் ப்ரொசஸர், கால்க் ஸ்ப்ரெட்ஷீட், இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன், டிரா டிராயிங் ப்ரோக்ராம், பேஸ் டேட்டாபேஸ், மேத் ஈக்வேஷன் எடிட்டர். இந்த சாஃப்ட்வேர் விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டது சுவாரஸ்யமாக உள்ளதா? இப்போது நாம் செயல்பாட்டில் பங்கேற்போம். அக்கா, மொபைல் போன் மற்றும் லேப்டாப்புக்கும் ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குமா? ஆமா ரோஹன், இப்ப மொபைல் மற்றும் டேப்லெட்ல தனிப்பட்ட கணினி ஆபரேட்டிங் சிஸ்டம் அம்சங்களுடன் வேறு சில அம்சங்களான டச், ஸ்கிரீன் செல்லுலர், ப்ளூடூத், வைஃபை, ஜிபிஎஸ் மொபைல், நேவிகேஷன் கேமரா, வீடியோ கேமரா, பேச்சு கண்டுபிடிப்பு, மியூசிக் பிளேயர் மற்றும் பலவும் இருக்கு. பெரும்பாலான மொபைல்கள்ல ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், அப்புறம் சிம்பியன் போன்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஓ, நான் இன்னும் நிறைய மொபைல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்வீர்களா? கண்டிப்பா சொல்றேன்.
நாம மொபைல் போன்ல இருக்கும் வெவ்வேறு அம்சங்களை பார்ப்போம். நாம முதல்ல மொபைல்ல எவ்வாறு அழைப்பது அப்படிங்கறத பார்ப்போம். அழைக்கிறதுக்கு முதலில் எண்களை கீபோர்டில் அடிக்கணும். உங்களிடம் ஸ்மார்ட் போன் இருந்தால் அதில் போன் ஐகானை ஹோம் திரையில் பார்க்கலாம். அதுல எண்களை அடிக்கணும். அதற்கு பிறகு பச்சை பட்டனை அழுத்தணும். அதன்பின் பச்சை பட்டனை அழுத்தவும் அல்லது இடதுபுறம் உள்ள ஆன்சர் கீயை அழுத்தவும். ஸ்மார்ட் போன் என்றால் கிரீன் பட்டன் டேப் செய்யவும் ஸ்கிரீன் இணைக்கிறது என்று காட்டும். பின்பு நீங்கள் அழைப்பு செய்யலாம். அழைப்பை முடிக்க சிவப்பு பட்டனை அழுத்தவும். அழைப்பு முடிவடையும். இப்பொழுது ஒரு அழைப்பிற்கு பதிலளிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ கற்றுக்கொள்ளலாம். உங்கள் மொபைல் அழைக்கும் பொழுது பச்சை பட்டனை அழுத்தவும். அழைப்புக்கு பதிலளிக்க ஸ்மார்ட் போனில் அழைப்பிற்கு பதிலளிக்க ஸ்வைப் இடமிருந்து வலமாக நகர்த்தவும். அழைப்பை தடுக்க சிவப்பு பட்டன் அழுத்தவும். ஸ்மார்ட் போனில் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக ஸ்வைப் செய்யவும். நாம் கடைசியாக அழைத்த எண்ணை எவ்வாறு அழைப்பது? அது ரொம்பவே சுலபம். முதல்ல ஹோம் திரையில் இடதுபுறம் இருக்கும் பச்சை பட்டனை அழுத்தணும். அது அண்மையில் அழைத்த எல்லா எண்களையும் காட்டும். ஸ்மார்ட் போன் அப்படின்னா போன் ஐகானை டேப் செய்தால் அது எல்லாவற்றையும் காட்டும். அதற்கு பிறகு நாம எண்ணை தேர்வு செய்து பச்சை பட்டனை அழுத்தணும். ஸ்மார்ட் போன் அப்படின்னா டேப் செய்யணும். இதை அழைக்க ஆரம்பிக்கும். எவ்வாறு நீங்கள் அழைப்பு வரலாற்றை காண முடியும்? முதலில் மெனுவை அழுத்தணும். ஸ்மார்ட் போன்னா போன் ஐகானை டேப் செய்யணும். பிறகு ரெஜிஸ்டர் அல்லது கால் ஹிஸ்டரி அல்லது கால் லாக் தேர்வு செய்யணும். அதற்கு பிறகு அது மூன்று தாவல்களை காட்டும். ரிசீவ்ட், டயல்ட் மற்றும் மிஸ்ட் கால்ஸ். பிறகு நமக்கு தேவையான தாவலை தேர்ந்தெடுக்கணும். அதுல அதன் அழைப்புகள் ஸ்மார்ட் போன் அப்படின்னா ஒரு பட்டியலை காட்டும். பச்சைக்குறி வந்த அழைப்பை காட்டும். நீலக்குறி நாம் அழைத்த அழைப்பை காட்டும். எவ்வாறு போனில் சத்தத்தை சரி செய்வது? முதலில் மெயின் திரையில் இருக்கும் மெனுவை அழுத்தவும். அதற்கு பிறகு செட்டிங் கிளிக் செய்யவும். அதற்கு பிறகு சவுண்ட் அல்லது ஆடியோவை தேர்ந்தெடுக்கவும். சவுண்ட்ஸ் மெனுவில் உள்ள வால்யூம் ஆப்ஷனை கண்டறியவும். சவுண்ட் கட்டுப்பாடுகளை ரிங்கரின் கீழ் அல்லது ரிங்டோனின் கீழ் காணலாம். இறுதியில் தேவையான அளவுக்கு ஒலியின் அளவை சரி செய்ய கீபேடில் மேல் அல்லது கீழே அழுத்தவும். உங்கள் ஸ்மார்ட் போனில் வெளியே இரு பட்டன் உள்ளது. ஒலியை அதிகரிக்க அல்லது குறைக்க. அதனை பயன்படுத்தி ஒலியை குறைக்கலாம் அல்லது அதிகரிக்கலாம். என்னோட மொபைல்ல என்னோட நண்பன் கார்த்திக் நம்பரை எப்படி சேர்க்கிறது? இப்படித்தான் சேர்க்கணும். தொலைபேசி காத்திருப்பு முறையில் இருக்கும் பொழுது மெனுவை அழுத்தவும். பிறகு மெனுவின் கீழ் போன் புக்கு செல்லவும். ஹோம் திரையில் போன் படம் அல்லது வார்த்தை போன் அல்லது தொடர்பு சித்தரிக்கப்படும். அதில் இப்பொழுது ஆட் நியூ கான்டாக்டை தேர்வு செய்யவும். பின் கிரெடிட் நியூ கான்டாக்ட் கொடுக்கவும். முதலில் போன் எண்ணை தந்து ஏரியா கோட் தரவும். ஸ்மார்ட் போனில் எண்களை டைப் செய்து ஆட் டு கான்டாக்ட் பின் கிரெடிட் நியூ கான்டாக்ட் கொடுக்கவும். அதன்பின் உங்கள் நண்பரின் முதல் மற்றும் கடைசி பெயரை சரியான இடத்தில் கொடுக்கவும். புதிய தொடர்பு உங்கள் மொபைலில் சேர்ந்தது. ஏற்கனவே இருந்த தொடர்பை எடிட் செய்ய பெயரை தேர்வு செய்து எடிட் கொடுத்து சரியான தகவலை கொடுக்கவும். இப்பொழுது நான் உங்களுக்கு எவ்வாறு செய்தி அனுப்புவது என்பதை காட்டுகிறேன். காத்திருப்பு முறையில் மெனுவை அழுத்தவும். பிறகு மெசேஜ் டெக்ஸ்ட், அதனை கிரியேட் மெசேஜ் தேர்வு செய்து எழுதவும். ஸ்மார்ட் போனில் மெசேஜ் ஐகானை ஹோம் திரையில் செய்யவும். நீங்கள் மெசேஜ் பட்டியலை காண்பீர்கள். கிரியேட் மெசேஜை தேர்வு செய்து மெசேஜ் என்று எழுதவும். ஸ்மார்ட் போனில் ரைட் மெசேஜ் ஐகானை டேப் செய்து உரை பெட்டியில் எழுதவும். உங்கள் செய்தியை டெக்ஸ்ட் பாக்ஸில் எழுதவும். படம் அல்லது இணைப்பை அனுப்ப முதலில் ஆப்ஷன் மற்றும் இன்சர்ட் ஆப்ஜெக்டை தேர்வு செய்யவும்.
பிடித்த படத்தை தேர்வு செய்து வியூ கொடுக்கவும். நாம் அனுப்பும் நபரின் நம்பரை அடிக்கவும் அல்லது போன் புக்கில் இருந்து எடுத்தும் அனுப்பலாம். குறிப்பிட்ட பகுதியில் பெறுநர் தொலைபேசி எண்ணை தட்டச்சு செய்யவும் அல்லது நீங்கள் சேமிக்கப்பட்ட தொடர்புக்கு செய்தியை அனுப்ப விரும்பினால் தொலைபேசியின் கான்டாக்டை கிளிக் செய்யவும். ஸ்மார்ட் போனில் பெறுநரின் பெயரின் முதல் சில எழுத்துக்களை 2 என்ற இடத்தில் டைப் செய்யவும். உங்கள் தொடர்பு புத்தகத்தின் பெயரின் பட்டியல் கிடைக்கும். தேவையான பெயரை தொடவும். உங்கள் டெக்ஸ்ட் செய்தியை அனுப்புவதற்கு சென்ட் ஆப்ஷனை கிளிக் அல்லது தட்டவும். செய்தி பெறுநருக்கு அனுப்பப்படும். மெயின் ஸ்கிரீனில் திரும்புவதற்கு End or Cancel-ஐ அழுத்தவும். இதுதான் நீங்கள் பெற்ற செய்தியை வாசிக்கும் முறை. நீங்கள் ஒரு செய்தியை பெறும்பொழுது ஹோம் ஸ்கிரீன் மேல் என்வலப் ஐகானை காண்பீர்கள். திரையில் ஒரு செய்தியை பெற்ற பெட்டியையும் காண்பீர்கள். பிறகு ஷோ பட்டனை அழுத்தவும் செய்தியை காண்பதற்கு. மொபைல்ல நாம இணையதளத்தை பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியும் ரோஹன். இது ரொம்ப அற்புதம். மொபைல் போன் மூலமா இணையதளத்தை பயன்படுத்த நாம என்ன செய்யணும்? மொபைல் போனில் இளைய தளத்தை ஆதரிக்க வேண்டும். மொபைல் போன் இன்டர்நெட் அக்சஸை ஆதரிக்கும். ஒரு மொபைல் சேவை தரவு பரிமாற்றத்தை ஆதரிக்கின்றது, 2G மற்றும் 3G. உங்கள் தொலைபேசியில் இன்டர்நெட்டை அணுகுவதற்கு டேட்டா மற்றும் அக்கவுண்ட் தேவை. எந்தவொரு தொலைபேசியும் டேட்டா அக்கவுண்ட் அமைப்பை முன்னரே ஏற்றிக்கொண்டிருக்கிறது. உங்களுடையது அப்படி இல்லையெனில் நீங்கள் சேவை வழங்குநரின் வாடிக்கையாளருடன் பேச வேண்டும். உங்கள் மொபைல் போனில் இணையதளத்தை அமைப்பது. முதலில் உங்கள் ஸ்மார்ட் போன் அமைப்புகளை மெனுவில் செல்லவும். ஸ்மார்ட் போன் சாதனத்தில் சிறிது அறிவிப்பு பட்டியல் வழியாக பயன்பாடுகள் மெனு அமைப்புகள் ஐகான் வழியாக செல்லும். அமைப்பு மெனுவில் நீங்கள் வயர்லெஸ் மற்றும் நெட்வொர்க் அமைப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். பெரும்பாலான டிவைசஸ் மோர் அல்லது மோர் செட்டிங்ஸை கிளிக் செய்யவும். ஒருமுறை நீங்கள் வயர்லெஸ் மற்றும் நெட்வொர்க் அமைப்புகளை கண்டுபிடித்தவுடன் இணையதளத்தை இணைக்க வேண்டும். வைஃபையுடன் இணைப்பு. வைஃபை இணைக்க வைஃபை ஆப்ஷன் ஆன் செய்ய வேண்டும். மொபைல் அமைப்பு வைஃபை ஆன் செய்யலாம். ஆன் செய்ததும் அருகில் உள்ள நெட்வொர்க் அமைப்புகள் அனைத்தும் வரும். அதில் ஏதோ ஒன்று அல்லது மின்னையே சேமித்து வைத்திருந்தால் இணையதளத்தை அணுக இணையம் பயன்படுகிறது. பாஸ்வேர்ட் தேவைப்பட்டால் பாஸ்வேர்டை என்டர் செய்து கனெக்ட் என்பதை கிளிக் செய்யவும். இணையதளத்தை அணுக இணையம் பயன்படுகிறது. இன்டர்நெட்டிற்காக மொபைல் நெட்வொர்க்கை இணைப்பது. முதலில் வயர்லெஸ் அல்லது நெட்வொர்க் ஆப்ஷனை மோர் செட்டிங் செய்ய வேண்டும். பிறகு மொபைல் நெட்வொர்க் கிளிக் செய்யவும். அங்கு நீங்கள் செக் பாக்ஸ் மொபைல் டேட்டாவை சோதிக்க வேண்டும். இப்பொழுது இணையதளத்தை அணுக இணையம் பயன்படுகிறது. கீபோர்ட் போனில் இன்டர்நெட்டை பயன்படுத்துவது. முதலில் மெனு மற்றும் இன்டர்நெட்டை தேர்வு செய்க. அதற்கு பிறகு ஹோம் பேஜ் திறந்து ஹோம் அல்லது ஹோம் திரையில் 0 அழுத்தவும். ஒரு வெப் அட்ரஸின் உள்ளே செல்வதற்கு கோ டு அட்ரஸ் என்பதை செலக்ட் செய்யவும். பின்னர் முகவரியை உள்ளிட்டு சரி என்பதை தேர்ந்தெடுக்கவும். சர்ச் செய்ய முதல் முறை எனில் தேடுபொறியை தேர்ந்து. எனது மொபைல்ல வானொலி இருக்கு, அத நான் எப்படி கேக்கிறது? ரேடியோவை கேட்க இதை பின்பற்றுங்கள். காத்திருப்பு முறையில் மெனு அழுத்தவும், பிறகு ரேடியோ செல்லவும். ஸ்மார்ட் போனில் ஐகான் டேப் செய்யவும். அடுத்தது உங்கள் போனை ஒரு இணக்கமான ஹேண்ட்செட்டுடன் இணைக்கவும். அது ஆண்டனாவாகவும் செயல்படுகிறது. ஆட்டோ அல்லது மேனுவல் டியூனிங்கை தேர்ந்தெடுத்து எந்த ரேடியோ சேனலை கேட்க வேண்டுமோ அதை கேட்கலாம். விருப்பமான சேனலை சேவ் செய்து வைத்துக் கொள்ளலாம். சேவ் என்ற ஆப்ஷனை அழுத்தி பின்னர் ஒலியை சரி செய்யலாம். மேலே அல்லது கீழே உருட்டி ரேடியோவை அணைக்க ஆப்ஷன்ஸ் என்பதை தட்டவும். பின்னர் சுவிட்ச் ஆஃப் செய்யவும். மொபைல் போனில் பாட்டு கேட்பது எப்படி என்று காட்டுகிறேன்.
காத்திருப்பு முறையில் மெனு தேர்வு செய்யவும். உங்கள் தொலைபேசியில் உள்ள பயன்பாடுகளை காண மல்டிமீடியா பயன்பாட்டை திறக்கவும். மியூசிக் பயன்பாடு ஊடகம் அல்லது கேலரியாக காணும். மியூசிக் அல்லது சவுண்ட் தேர்வு செய்யவும். உங்கள் மொபைலில் உள்ள பாடல்களை தேடி ஏதோ ஒன்றை தேர்வு செய்து அதை பிளே செய்யவும். இடைநிறுத்த அல்லது மீண்டும் தொடங்க பிளே அல்லது பாஸ் கீயை தட்டவும் அல்லது அழுத்தவும். மியூசிக் பிளேயரில் இருந்து வெளியே வர சிவப்பு பட்டனை அழுத்தவும். ஸ்மார்ட் போன் என்றால் பாஸ் ஐகானை வழி செய்யவும். இப்போது போட்டோ எப்படி எடுப்பது என்பதை பார்ப்போம். மொபைல் காத்திருக்கும் முறையில் மெனுவை அழுத்தவும். அடுத்து மீடியா, அதன் பின் கேமரா தேர்ந்தெடுக்கவும். ஸ்மார்ட் போனில் கேமரா கண்டுபிடித்து வழி செய்யவும். பின்னர் ஒரு வியூ என திரையில் காட்சி வரும். சிறியதாக அல்லது பெரியதாக மாற்ற மேலே கீழே இழுக்கவும். ஒரு ஸ்மார்ட் போன் உள்சிட்டிகை அல்லது காட்சி அளவு வெளிச்சிட்டிகைக்கு விரல்கள் பயன்படுத்தவும். நீங்கள் படம் பிடிக்க கேமரா ஐகானை சென்றடைய வேண்டும். ஒரு ஸ்மார்ட் போன் பட்டன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது ஓகே அழுத்தி படம் எடுக்கவும். சேவ் பட்டனை அழுத்தும் பொழுது படம் சேவ் செய்யப்படும். படத்தை சேமிக்க சேவ் கொடுத்தால் தானாக கேலரியில் சேர்ந்துவிடும். இது வீடியோ பதிவு செய்யும் முறைகளாகும். மெனுவிற்கு சென்று போட்டோ, பிறகு வீடியோ கேமராவை தேர்ந்தெடுக்கவும். ஸ்மார்ட் போனில் கேமரா கண்டுபிடித்து வழி செய்யவும். பின்னர் ஒரு வியூ என திரையில் காட்சி வரும். சிறியதாக அல்லது பெரியதாக மாற்ற மேலே கீழே இழுக்கவும். ஒரு ஸ்மார்ட் போன் உள்சிட்டிகை அல்லது காட்சி அளவு வெளிச்சிட்டிகைக்கு விரல்கள் பயன்படுத்தவும். வீடியோ ரெக்கார்டிங் செய்ய ஸ்டார்ட் என்பதை செலக்ட் செய்யவும். ஸ்மார்ட் போனில் சிறிய சிவப்பு ஐகான் கொடுக்கப்பட்டுள்ளது, அதனை டேப் செய்தால் போதும். ரெக்கார்டிங் நிறுத்த ஸ்டாப் அழுத்தவும். மொபைல் ஸ்மார்ட் போன் அனைத்தும் பயன்படும். உங்கள் சாதனத்தில் வீடியோவை சேமிக்க சேமி என்பதை அழுத்தவும். வீடியோ ஸ்மார்ட் போனின் ஆல்பத்தில் கேலரியில் தானாக சேமிக்கப்படுகிறது. மொபைல் அல்லது ஸ்மார்ட் போன் கொண்டு மிக வேகமாக மற்றும் துல்லியமாக கணக்கு போடலாம். இது எப்படி சாத்தியம்? கால்குலேட்டரை எப்படி பயன்படுத்துவது என பார்ப்போம். முதலில் காத்திருக்கும் முறையில் மெனுவை அழுத்தவும். முதலில் ஆர்கனைசர், பின் கால்குலேட்டர் தேர்வு செய்யவும். ஒரு ஸ்மார்ட் போன் மெனுவில் கால்குலேட்டர் ஐகானை கண்டுபிடித்து தட்டவும். எண்களை உங்கள் மொபைலில் உள்ள கீபேடில் அடிக்கவும். ஆட், சப்ஸ்ட்ராக்ட், மல்டிப்ளை அல்லது டிவைடை தேர்வு செய்யவும். இரண்டாவது எண்ணை தட்டச்சு செய்க. சமம் என்ற பட்டனை அழுத்தவும் அல்லது தட்டவும். ரொம்ப நன்றி. மொபைல் போன் பற்றி நான் கத்துக்கிட்டேன். டேப்லெட் பற்றி கத்துக்க ஆர்வமாக இருக்கிறேன். நீங்க எனக்கு சொல்லுவீங்களா? நிச்சயமா ரோஹன். இப்ப நாம டேப்லெட்டை பத்தி பாப்போம். டேப்லெட் அப்படிங்கறது சின்னதான, எடை குறைவாக இருக்கும், கணினியிலிருந்து வித்தியாசமானதாக இருக்கும். வயர்லெஸ் அல்லது சிறிய சாதனங்களை அணுக உள்ளீடு அல்லது செயல்முறை தகவல் தொடர்பில் பயன்படுத்தப்படுகின்றன. டேப்லெட்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் கொண்டுள்ளது. ஒரு GUI ஐ வழங்கும் இயக்க முறைமை மற்றும் பயன்பாடுகளை இயக்க முடியும். ஆபரேட்டிங் சிஸ்டம் Android, Windows, iOS. டேப்லெட் இரண்டு வகைப்படும். ஒன்று அழைப்பு வசதி, இரண்டாவது அழைப்பு வசதி இன்மை. அழைப்பு வசதி கொண்ட டேப்லெட்டில் சிம் கார்டு ஸ்லாட்டும் உண்டு. அழைப்பை உருவாக்கி அழைப்பதற்கும் உரை செய்தியை அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் உங்களுக்கு ஒரு சிம் கார்டு மற்றும் ஒரு மொபைல் நெட்வொர்க்குடன் இணைப்பு தேவை. அழைப்பு வசதிகள் இல்லாத ஒரு டேப்லெட் சிம் கார்டு ஸ்லாட்டை கொண்டிருக்காது என்றாலும், எல்லா வசதிகளும் அழைப்பு வசதியுடன் உள்ள டேப்லெட்டை போலவே இருக்கும். நீங்கள் இன்டர்நெட் மூலம் அழைப்பு செய்ய முடியும். டேப்லெட்டில் உள்ள சில வசதிகளை பற்றி பார்ப்போம். அதிகமாக டேப்லெட்ஸ் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று
பார்ப்போம். நாம் போன் செய்வதற்கும் நமக்கு யாராவது போன் செய்தால் அட்டன் செய்வதற்கும், மெசேஜ் அனுப்பவும் பெறவும், பாட்டு கேட்பதற்கு, போட்டோ அல்லது வீடியோ எடுப்பதற்கு, வீடியோ பார்ப்பதற்கு, இபுக் படிப்பதற்கு, இன்டர்நெட் உடன் இணைப்பதற்கு, இமெயில் அனுப்புவதற்கு மற்றும் பெறுவதற்கு, மற்றவர்களுடன் பாட்டு, இமேஜ், வீடியோ ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளவும். எவ்வாறு டேப்லெட்டில் பாட்டு கேட்பது? முதலில் பயன்பாட்டு மெனுவிற்கு செல்லவும், பின்னர் இசை பின்னணி இடைமுகம் நுழைய இசையை தட்டவும். இப்பொழுது நீங்கள் இசை கோப்பையை பிரிக்கலாம். ரீசன்ட், ஆல்பம்ஸ், ஆர்டிஸ்ட், சாங்ஸ், பிளேலிஸ்ட் ஆர் ஜென்ரஸ். அடுத்து பாடலை நுடி டேப் செய்தால் பாப் அப் மெனு வரும். நாம் இப்பொழுது பிளே ஐ ஆட் டு பிளேலிஸ்ட் ஷாப் அல்லது ஆர்டிஸ்டில் தேர்வு செய்யலாம். பிளே டேப் செய்தால் பாடல் பிளே ஆகும். டேப்லெட்டில் போட்டோ எடுப்பது எப்படி? முதலில் பயன்பாடு மெனுவில் கேமரா ஐகானை டேப் செய்து என்டர் கொடுக்கவும். அடுத்து புகைப்படம் விருப்பமான முறையில் ஐகானில் பிடித்து தேர்ந்தெடுக்கவும். சப்ஜெக்டை கேமரா குறிக்க ஆட்டோ ஃபோக்கஸ் செயல்படுத்த தொடுதிரையில் ஒரு இடத்தில் நடத்த வேண்டும். விரலை போட்டோவில் இருந்து எடுக்கவும். டேப்லெட் மூலம் வீடியோ பதிவு செய்யும் முறை: முதலில் மெனு, பிறகு போட்டோஸ், அதன் பின் வீடியோ கேமராவை தேர்ந்தெடுக்கவும். அடுத்து திரையை வியூ மூலம் காட்சிப்படுத்துக. வீடியோ பதிவு ஆகும் பொழுது ரெக்கார்டு தேர்வு செய்யவும். ரெக்கார்டிங்கை நிறுத்த ஸ்டாப்பை அழுத்தவும். போட்டோ அல்லது வீடியோவை எவ்வாறு அழிப்பது? அழிக்க நினைக்கும் போட்டோ அல்லது வீடியோவை எடுக்கவும். ட்ராஷ் ஐகான் வருவதற்கு திரையை டிராப் செய்யவும். போட்டோ அல்லது வீடியோ அழிக்க அதன் மேல் வைத்து டேப் பண்ணவும். போட்டோஸை எவ்வாறு காண்பது? முதலில் ஆல்பம் கண்டுபிடித்து டேப் செய்யவும். அடுத்து பார்க்க நினைக்கும் போட்டோ அல்லது வீடியோவை டேப் பண்ணவும். அடுத்த போட்டோவுக்கு வலதுபுறம் இடதுபுறமும் கிளிக் செய்க. பின்பு அல்லது முன்பு உள்ள போட்டோவை பார்க்கலாம். ஒரு வீடியோவை பார்க்க இந்த படிகளை பின்பற்றவும். மெனுவிலிருந்து படங்களையும் ஆல்பத்தையும் தட்டவும் அல்லது திறக்கவும். இப்பொழுது கிரிட் வியூ அல்லது லிஸ்ட் வியூவை பயன்படுத்தவும். நீங்கள் திறக்க விரும்பும் வீடியோவை கண்டறிய நீங்கள் பார்க்க விரும்பும் வீடியோவை தட்டவும். பின்னணி கட்டுப்பாடுகள் காட்டப்படாவிட்டால் அவை காட்டப்பட்ட திரையை தட்டவும். வீடியோவை இடைநிறுத்த இந்த படிகளை பின்பற்றவும். ஒரு வீடியோ பிளே ஆகும் பொழுது கட்டுப்பாடுகள் காட்ட திரையை தட்டவும். பிறகு வீடியோவை இடைநிறுத்த அல்லது மறுதொடக்கம் செய்ய இடைநிறுத்த ஐகானை தட்டவும். இது ஒரு முன்மாதிரியாக எப்படி முன்னேறுவது அல்லது வீடியோவை திருப்பி செலுத்துவது பற்றிய படிமுறைகள். ஒரு வீடியோ பிளே ஆகும் பொழுது கட்டுப்பாடுகள் காட்ட திரையை தட்டவும். ப்ரோக்ரஸ் பார் மார்க்கரை நகர்த்தி ரிவைண்ட் மற்றும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்ய முடியும். ஈ புத்தகத்தை எவ்வாறு படிப்பது? முதலில் டிஃபால்ட் புக் ரீடர் நிர்வகிக்க பின் புக் ரீடர் ஐகான் டேப் செய்யவும். அதன் புக்கை தேர்ந்தெடுத்து அதை இன்ஸ்டால் செய்து படிக்கவும். வாசிப்பு தொடங்க. நான் டேப்லெட்டில் செய்திய இமெயில் மூலம் அனுப்ப முடியுமா? ஆமா ரோஹன், டேப்லெட் மூலம் நாம இமெயில அனுப்பலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதை எவ்வாறு நடைபடுத்துவது, எழுதுவது? மெனுவில் இன்டர்நெட் ஐகானை கிளிக் செய்யவும். அடுத்து அதை கிளிக் செய்யவும், நேராக ஒரு விண்டோ வரும். யூஆர்எல் பெயரை அதில் குறிக்கவும். எடுத்துக்காட்டு www.gmail.com. இப்பொழுது உங்கள் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் கொடுத்து உள்நுழையவும். இங்கு கம்போஸ் தேர்வு செய்யவும். புது விண்டோவில் யாருக்கு அனுப்புவோமோ அவர்களது ஐடியை கொடுக்கவும். சப்ஜெக்டில் சப்ஜெக்ட் கொடுக்கவும். மையத்தில் உள்ள வெற்றிடத்தில் செய்தியை டைப் செய்யவும். சென்ட் கிளிக் செய்யவும். இமெயில் அனுப்பப்பட்டது. அந்த இமெயிலை எவ்வாறு படிப்பது? இமெயில் உங்களுக்கு வந்தவுடன்
உரை ஐகான் திரைக்கு மேல் தெரியும். திரையை கீழே இழுத்து காணவும் மெனுவில் இமெயில் கிளையண்ட்டுக்கு செல்லவும். ஐகானை டேப் செய்யவும். உங்களது இன்பாக்ஸ் திரையில் தெரியும். இப்பொழுது அதை படிக்கலாம். டேப்லெட்ல எப்படி நாம கோப்பு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இரண்டு வழிகள் இருக்கு. ஃபைல் மேனேஜரை இன்ஸ்டால் செய்து அதன் மூலமும் கண்டுபிடிக்கலாம். ஹோம் திரையில் ஆன்லைன் சர்ச் என்ஜின் மூலமும் கண்டுபிடிக்கலாம். ஃபைல் மேனேஜரை பயன்படுத்தி திரையில் ஃபைல் மேனேஜர் அல்லது ஃபைல் ப்ரௌசர் இருக்கும். அதன் மேலே டேப் செய்து மை ஃபைல்ஸ் காணப்படும். இதன் மூலம் நீங்கள் கோப்பு அல்லது கோப்புரைகளை கண்டுபிடிக்கலாம். ஆன்லைன் சர்ச் என்ஜினை பயன்படுத்தி ஹோம் திரையில் சர்ச் ஐகான் கண்டுபிடிக்கவும். அதன் மேல் டேப் செய்தவுடன் புது விண்டோ திறக்கும். அதில் எழுதப்பட்ட தேடலுடன் கிடைமட்ட தாவலை காண்பீர்கள். கீவேர்ட்ஸ் அதில் கொடுத்த இடத்தை கண்டுபிடிக்கவும். ஆன்லைன் சர்ச் என்ஜின் திரையில் வரும். அதை திறக்க டேப் செய்யவும். நாம டேப்லெட்ல எப்படி செய்தி அனுப்புறது? அதுக்கு நீங்க இதை கடைபிடிக்கணும். ஹோம் திரையில் மெசேஜிங் ஐகானை கண்டுபிடிக்கவும். இல்லையெனில் மெனுவை டேப் செய்தால் அனைத்தும் வரும். மெசேஜிங் ஐகானில் தட்டவும். செய்தியை பெறுவதற்கான பட்டியலை நீங்கள் பார்க்கலாம். ரைட் நியூ ஐகான் திரையில் இருக்கும் உரை பிளஸ் பென்சில் போல. அதன் மேல் வைத்து டேப் செய்யவும். சில வார்த்தைகள் அடித்ததும் நிறைய பெயர்கள் வரும். அதில் ஒன்றை தேர்வு செய்யவும் என்பதை தட்டி உங்கள் செய்திகளை தட்டச்சு செய்ய தொடங்குங்கள். நீங்கள் கோப்பு ஆவணம், படம், இசை போன்றவற்றையும் அனுப்பலாம். இன்சர்ட்டிங் மூலம் சென்ட் மெயில் டேப் செய்யவும். மெசேஜ் சென்ட் ஆகிவிட்டது. எவ்வாறு வந்த செய்தியை படிப்பது? உங்களுக்கு புது மெசேஜ் வந்திருந்தால் மெசேஜ் ஐகான் திரைக்கு மேல் வரும். அதன் மேல் டேப் செய்யவும். மாற்றாக புதிய செய்திகளின் எண்ணிக்கையை குறிக்கும் முகப்பு திரையில் உள்ள செய்தி ஐகானில் எண்ணிக்கையை நீங்கள் காண்பீர்கள். அதில் தட்டவும். செய்தியின் பட்டியலுடன் செய்தியிடல் விண்டோ திறக்கும். அது உடனே திறக்கும். நீங்கள் படிக்க விருப்பப்படும் மெசேஜ் மேல் டேப் செய்யவும். நாம டேப்லெட்ல எப்படி இணையதளத்தை பயன்படுத்துறது? அதுக்கு இரண்டு வழிகள் இருக்கு. இணையதளம் டேப்லெட்டில் அல்லது மொபைல் போன் மூலமா. முதலில் வைஃபை மூலம் பயன்படுத்தலாம். முதலில் அமைப்பு மெனுவிற்கு செல்க. வைஃபை உள்ள நெட்வொர்க்கின் லிஸ்ட் வரும். எதனுடன் கனெக்ட் செய்ய வேண்டுமோ அதை செலக்ட் செய்யவும். பாஸ்வேர்ட் தேவைப்பட்டால் பாஸ்வேர்டை உள்ளிட்டு தொடர்பு கொள்ளவும். இன்டர்நெட்டை அணுக இன்டர்நெட் ப்ரௌசரை பயன்படுத்துங்கள். முதலில் நீங்கள் உங்கள் டேப்லெட்டில் சிம் கார்டு உள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள். பின்னர் உங்கள் டேப்லெட் நெட்வொர்க் வழியாக இணையத்துடன் இணைக்க நீங்கள் அறிவிப்பு பட்டியலை இழுக்கலாம் மற்றும் மொபைல் டேட்டா தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் மோர் ஆப்ஷன்ஸில் வயர்லெஸ் மற்றும் நெட்வொர்க் ஆப்ஷன் செல்லலாம். பின் மொபைல் நெட்வொர்க் பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு தரவு பெட்டியை சரிபார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு முறை கிளிக் செய்தால் உங்கள் டேப்லெட் மொபைல் இணையம் ஆரம்பித்துவிடும். சில டேப்லெட் போன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அது எப்படி? நீ தகுதியுள்ள GSM சிம் கார்டை பவர் ஆஃப் செய்துவிட்டு உள்ளே பொருத்த வேண்டும். அதில் எவ்வாறு அழைப்பது என்று காணலாம். டேப்லெட்டில் இருந்து போன் காலை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். ஹோம் திரையில் ரிசீவ்ஸை டாப் செய்யவும். நீங்கள் அழைக்க நினைக்கும் எண்களை அடிக்கவும். பின் நீங்கள் அது இணைத்த பின் பேச ஆரம்பிக்கலாம். அழைப்பை போன் புக் அல்லது தொடர்பு பட்டியலில் பண்ணுவது. நீங்கள் போன் புக்கிலிருந்து அழைப்பை பண்ணுவதற்கு முதலில் போன் புக் அல்லது தொடர்பு பட்டியலிற்கு செல்லவும். அழைக்க விரும்பும் பெயரை தேடவும். அதன்பின் தொடர்பு பெயர் டேப் செய்யவும். தொடர்புடைய எண்ணை டேப் செய்யவும். இணைத்த பின் பேசவும். மொழியை செட் செய்ய இப்ப நான் டேப்லெட்டின் மற்ற அம்சங்களை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். உண்மையாக ரோஹன், டேப்லெட்ல நிறைய மொழிகள் இருக்கு. நீ எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்வு செஞ்சுக்கலாம்.
முதல்ல பயன்பாட்டு மெனுவிற்கு சென்று செட்டிங் டேப் செய்தவுடன் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் செய்யணும். அதுல லாங்குவேஜ் மேல டேப் செய்தவுடன் நிறைய மொழிகள் வரும். அதுல ஏதாவது ஒரு மொழியில வைத்து டேப் செய்து பின் அது பொருத்திவிடும். அதே இடத்துல கீபோர்ட் மொழிய கூட மாற்ற முடியும். நீங்க உள்ளீடு மொழி கொடுத்தால் திரையில் வரும். தேதி நேரத்தை செட் செய்வது. தேதி மற்றும் நேரம் அமைக்க பயன்பாட்டு மெனுவில் செட்டிங் டேப் செய்து தேதி மற்றும் நேரம் தேர்வு செய்யவும், ஆட்டோமேட்டிக்கில் டிக் செய்யவும், பின் தேதியும் நேரமும் தானாக செட் ஆகிவிடும். அக்கா, பயன்பாடுகளை எப்படி டேப்லெட்டில் இன்ஸ்டால் செய்யறது? நிச்சயமா, பயன்பாடு அல்லது ஆப்ஸ் டேப்லெட்டின் அம்சங்கள் பல்வேறு சேவைகளை வழங்கும். இது சில வழிகள். முதல்ல டேப்லெட்ல மெனுவுக்கு போகணும். பிறகு மெனுவில் பிளே ஸ்டோர் டேப் செய்யணும். ஆப் இலவசம் என்றால் சும்மா நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தால் போதும், அதுவே பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் ஆயிடும். ஆப் கட்டணம் என்றால் பை பட்டனை வை செய்யவும் பின் ஓகே கொடுக்கவும். கட்டணத்தை கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலம் கொடுக்க வேண்டும். வழிமுறைகள் திரையில் தெரியும். அவ்வளவுதான் ரோஹன், இது எப்படி இருந்தது? சுவாரஸ்யமா இருந்ததா? ஆமா, நிச்சயமாக. ரொம்ப நன்றி. உங்களால் நான் மொபைல் மற்றும் டேப்லெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது பிரச்சனை இல்ல. நாம சுவாரஸ்யமா செயல்பாட்டுல பங்கேற்போம்.